எது வேணாலும் எனக்கு இதெல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் அந்த நந்தினி அவளோட வேலையை காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சின்னையா, நீங்க சரியான இடத்துல தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க. நீ இன்னும் 2 நிமிஷம் லேட்டா கால் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு பணம் கை மாறி இருக்கும். சரிங்க சின்னையா, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ம், நான் வந்தறேன். நீ எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோன் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி டென்ஷன் ஆகுறான். யார் ஃபோன் பண்ணிருப்பாங்க? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. ஏதோ ஃபோன் வந்தது, நீ பாட்டு கொளறிட்டு இருக்க. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, யாராலயும் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஏய், உனக்கு பண வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா உன் கூட பழகன தோசத்துக்கு உன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பண்டி. அத விட்டுட்டு எங்க குடும்ப எதிரி நந்தினி கூட சேர்ந்துட்டு எங்க குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறியா? இங்க பாரு, 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். நந்தினியா? அது யார் அருண்? ஏய், நீ நந்தினியோட ஆளுதாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இனிமேலும் என்னை ஏமாத்திட்டு இருக்காத. ஏதோ ஒரு காலத்துல உங்ககிட்ட நெருக்கமா பழங்கிறதுனால உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல, நடக்கிறதே வேற. அருண்! என்னடி என்ன அருண், பணம் கொடுக்கறேன்னு சமாதானம் பேசிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? என்னென்னவோ பொய்யான தேவையில்லாத காரணத்தை சொல்லிட்டு இருக்க. அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா நீ சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துரு. இங்க பாரு, நான் உன்னை ஏமாத்த கிடையாது. நீதான் என்ன ஏமாத்த பாத்துருக்க. உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீ சொன்னபடி இப்ப எனக்கு பணம் கொடுக்கலனா உன்னை பத்தின உண்மைய நான் மீடியாவை கூப்பிட்டு சொல்லிடுவாருன். அதுக்கப்புறம் விளைவுகளுக்கு நீதான் பதில் சொல்லணும். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போடி.